வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். இப்போ நாம் தக்காளி தோசை செய்ய போகிறோம். காலையில் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி தோசை, காலையில் இருந்த தோசை மாவை எடுத்துக்கிட்டேன், அது கொஞ்சம் பத்தாதுன்னு சொல்லி இந்த அளவு அரிசி மாவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு நாலு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, புதினா, மல்லி இலை, அதை மிக்சியில் அரைக்க போகிறேன். அதாவது தக்காளி, இஞ்சி, பூண்டு அதை மிக்சியில் அரைக்கணும். வத்தப்பொடி வச்சுக்கிறேன், வத்தல்னாலும் அரைச்சிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிறேன். அங்கே தூரத்தில் டிஃபன் பாக்ஸில் சட்னி ரெடி, தேங்காய் சட்னி. இப்போ இதை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு இந்த அரிசி மாவையும் அது கூடவே போட்டு அரைக்க போகிறேன். அரிசி மாவையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைக்க போகிறேன். இதை மாவோடு சேர்த்துப்போம். மாவு நிறைய இருந்தால் இந்த அளவு அரிசி மாவு தேவையில்லை. வத்தப்பொடி இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்கலை, வத்தப்பொடி மட்டும்தான் காரத்துக்கு. மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ அதை அந்த மாவில் கலந்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு மாவு தண்ணியான மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம். மைதா மாவு அல்லது கோதுமை மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எது என்ன மாவாக இருந்தாலும் சரி, தக்காளி தோசை நல்லா தான் இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நம்ம சேர்த்ததுனால அதில் இருந்த உப்பு பத்தாது இல்லையா, அதனால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அந்த மல்லி இலை, புதினா, கருவேப்பிலையும் அதில் இருக்குது, அதுவும் சேர்த்துருக்குறேன். அதை பிச்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலை பெரிய இலையாக இருந்தது, பிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வெல்லம். இந்த புளிப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு டேங்கி டேஸ்ட் கொடுக்கும். சட்னி ரெடி, தாளிக்க வேண்டியது தான் பாக்கி. மத்தியானம் உள்ளது பாக்கி இருக்குது. அந்த சுரைக்காய் பால் மசாலா, அதையும் வச்சு சாப்பிட போகிறோம். ஷேர் பண்ணி மாவு ரெடி ஆயிடுச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதை முதல்ல சொல்ல மர சொல்ல மறந்துட்டேன். இப்போ சட்னிக்கு தாளிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சது, கொஞ்சம் வத்தல், ஒரு வத்தலை பிச்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் இருக்குது. அது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச பிறகு சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னிலையும் தேங்காய் சட்னியில் கொஞ்சம் ரெண்டு சிட்டிகை சீனி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். சில சமயம் தேங்காய் இலைச்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட் இல்லாமல், அந்த மாதிரி தேங்காய்க்கு கொஞ்சம் சீனி போட்டோன்னா நல்ல தேங்காயோட டேஸ்ட் இருக்கும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி தோசை புளிப்பாக இருக்கிறதுனால இந்த தேங்காய் சட்னி அதுக்கு நல்ல காம்பினேஷன், அது பேலன்ஸ் பண்ணும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று வார்க்க போகிறேன். முதல் இது எப்போவுமே முதல்ல வார்க்கும்போது ஒரு தினசாக தான் வரும், அப்புறம்தான் நல்லா வரும். இதோ பாருங்கள், மாவு தண்ணியாக இருந்தால், மாவு தண்ணியாக இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு சுடுங்க, நல்லாயிருக்கும். பிரட்டி போடலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அடை தோசை மாதிரி நல்லா நல்லெண்ணெய் விட்டு வார்க்கலாம். கொஞ்ச நேரம் முதல்ல மூடி வைக்க போகிறேன். ஓரளவு அது மேலே கிளாஸியாக ஆன உடனே ஒரு வலுவழுப்பு மாதிரி தெரியும் போது பிரட்டி போட்டோம்னா ஒட்டாமல் வரும் தோசை. இப்போ பிரட்டி போட்டால் ஒட்டாமல் வரும். தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது, சாப்பிட்டு பார்த்தேன். சட்னி காம்பினேஷனுக்கு நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரே தோசையை திரும்ப திரும்ப வெறும் தோசை வார்த்து கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி எதையாவது சேர்த்து கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த மிச்ச மாவும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்.
தக்காளி தோசை ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்.